பரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாய். கலாத்தியர் நிருபம் 6:9-10 நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் பரிசுத்த, என் தேவன் அற்புத, என் தேவன் நல்லவர், என் தேவன் பல்லவர், என் தேவன் பரிசுத்த, என் தேவன் அற்புத. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதது. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதது. என் ஏக்கமல்லா, என் தவிப்பல்லா அறிந்த ஆண்டவர். என் தாகமல்லா, என் தேவையல்லா சந்தித்த சபைக்கு பவுல் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம், நமக்கு கிடைக்கிற சமயத்தில் யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லி பார்க்கிறார். கலாத்தியர்களை சொல்லும் போது நாம் கிடைக்கிற சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய வேண்டுமா? அப்ப நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. இந்த உலகத்திலே நாம் எல்லா காரியத்திலும் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லும் போது நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது? கர்த்தர் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறபடியால் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் நாம் பட்டியலிட்டு பார்த்தால் எவ்வளவு சொல்ல முடியும், யோசித்து பாருங்கள். ஆனாலும் அந்த ஆண்டவருக்கு நாம் எதை செய்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது.
53 சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். ஆண்டவர் நாம சொல்றோம் நான் நிறைய நன்மை செய்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனும் இல்லை என்று பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து பார்க்கிறாராம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீ எனக்கு என்ன நன்மை செய்தா என்று சொல்லி கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது நம்ம என்ன பதிச்சோம்? ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு நன்மை செய்கிறன் ஒருவரும் இல்லை எவருவனும் இல்லை என்று பல்லவத்திலிருந்து தேவன் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தின் 10:38 வசனம் சொல்கிறது இயேசுவானவர் இருந்த காலத்திலே இயேசுவோடு கூட இருந்தபடியால் இயேசு இந்த தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியால் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராய் நாம் வாழ வேண்டும். என்ன நன்மைகள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு நம்ம கொஞ்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு நம்ம பாராசாத்திடுவோம். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி செய்துட்டா எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லி சொல்லியே தெரிஞ்சிருவோம். அதான் நமக்கு பழக்கம். நாம் செய்கிற நன்மைகளை அவர் மற்ற இடத்துல சொல்லாவிட்டால் அவருக்கு திருப்பி அடுத்த முறை நம்ம செய்யறதே இல்லை. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டும். வேதத்தின் அனுபவத்திலே அதுதான் சொல்லுகிறது. ரோமர்கள் அனுபவத்திலே பவுல் சொல்லும்போது ரோமர் 7:15-24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும்போது நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்னா இது எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறார். ஒரு பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறார் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். ஏன் நான் அப்படி செய்கிறேன் என்றால் எனக்குள் இருக்கிற பாவம் நீ நன்மை செய்யாதே நன்மை செய்யாதே என்று சொல்லி என்னை தடைப்படுத்துறது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கேற்ற அனுபவத்திலே விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நன்மையும் செய்யாதபடி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் இன்னும் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம். பாவம் நமக்கு சொல்லும் நன்மையே செய்ய முடியாது. ரோம நிருபத்திலே அதுதான் பவுல் சொல்லும் போது 7:24 சொல்கிறார் யார் என்னை இதிலிருந்து விடுதலை பண்ணக்கூடும் என்று சொல்கிறார். பவுல் சொல்கிறார் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கேட்கிறான். அந்த விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல அந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய முடியும். ஆகவே நன்மை செய்தால் என்ன பலன் என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மிகவும் சுருக்கமாய் நாம் சிந்திக்க போகிறோம். அப்ப நன்மை செய்கிறவன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று மனுபுத்திர மேல் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இவன் நன்மை செய்கிறான். நான் செய்த நன்மைக்கு ஈடாக இவன் நன்மை செய்கிறான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் நாம் நன்மை செய்கிறவர்களாய் பழகி கொள்ள வேண்டும். வேதத்திலே நன்மை செய்தால் என்ன பலன் உண்டு? ஒவ்வொரு உலக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் உண்டு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தால் நிச்சயமாக இறப்பு உண்டு. இந்த உலகத்தில் ஒரு இருள் உண்டு என்றால் ஒரு வெளிச்சம் நிச்சயம் உண்டு. உலகத்திலே ஒரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்தால் பலன் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம எதிர்பார்த்து தான் செய்கிறோம். அதே போல நன்மை செய்தாலும் நமக்கு பலன் உண்டு. என்ன பலன் என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும் போது யாத்திராம் புஸ்தகத்தின் 4:17 வசனமானது சொல்லுகிறது நன்மை செய்தால் அவனுக்கு பாவம் இராது என்று சொல்லி பார்க்கிறார். ஒரு மனுஷன் நன்மையே செய்தால் அந்த மனுஷன் பாவம் இல்லையா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறார். யாக்கோபு 4:17 பார்க்கும் போது ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை செய்தால் என்ன அவருடைய பாவம் அவரை விட்டு மன்னிக்கப்படும் அல்லேலூயா பாவம் மாற்றப்படும் அப்ப ஒரு மனுஷன் நன்மை செய்தால் அவனுக்கு பாவம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறார் லூக்காஸ் விசேஷத்தின் 6 அதிகாரம் 32 முதல் 35 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள் லூக்கா 6 அதிகாரம் 32 முதல் 35 வசனத்திலே 34 வசனமானது இப்படி சொல்கிறது நாம் இன்று திரும்ப கொடுப்போம் என்று நம்பி அநேகருக்கு கொடுக்கிறோம் அப்படி செய்யாதிருங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிதான் இன்னைக்கு இவருக்கு நான் கொஞ்சம் கொடுத்தா இவருக்கு ஏதாவது ஒரு செய்தா நாளைக்கு நமக்கு ஏதாவது செய்வார் அப்படிதான் இன்றைக்கு மனுஷன் எதிர்பார்த்து செய்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி எல்லாம் விரும்புகிறது நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் லூக்கா 12 அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் பொக்கிஷம் இருக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தால் நாம் தாராளமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம் 37 வசனம் சொல்கிறது எஜமான் தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கக்கூடிய காத்திருக்கிற மனுஷன் அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருப்பானாம் இந்த நாட்களிலே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட முடியும் அல்லேலூயா பாவம் உங்களை அண்டிக் கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவன் இங்க வாசித்து பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தின் 12 அதிகாரம் 47-48 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எஜமான சித்தத்தை அறிந்தும் ஆயத்தம் இல்லாமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய சித்தம் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இதுதான் என்பதை நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம் வேதத்தை நன்றாய் படித்திருக்கிறோம் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சித்தம் இது ஆண்டவருடைய விருப்பம் இது என்பதெல்லாம் நாம் அறிந்தும் அதன்படி செய்யாதிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் அல்லேலூயா இப்ப நன்மை செய்தால் ஒரு மனுஷன் அடிகளுக்கு தப்புவிக்கப்படுகிறான் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான் அவன் தண்டனை அவனுக்கு வருவதில்லை அவன் தேவனுக்கென்று உகந்தவனாய் வாழுகிறான் ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் தேவனை புகழும்படிக்கு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழாவிட்டால் நம்முடைய நேரங்கள் நம்முடைய திறமைகள் நம்முடைய பொருட்கள் ஆத்தும ஆதாயம் செய்யாவிட்டால் இறுதியிலே கர்த்தருக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாது நமக்கு கிடைத்திருக்கிற நேரங்கள் நமக்கு கிடைக்கிற சமயங்கள் நமக்கு கிடைக்கிற தாழ்ந்துகள் நமக்கு இருக்கிற நம்முடைய திறமைகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகள் இவைகளெல்லாம் கர்த்தருக்கு என்று அதிகமாய் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அதிகமாய் கர்த்தருக்கு என்று நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தண்டனைகள் வருவதில்லை நான் ஆண்டவர் வரும்போது நம்மை சந்திக்க வரும்போது இந்த நேரத்தை நீ எப்படி செலவு செய்தாய் எனக்கா எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார் எனக்கா எத்தனை நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கும் போது நாம் குற்றமற்றவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்றார் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது நன்மை செய்தால் நமக்கு என்ன மேன்மை என்றால் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டாகும் அல்லேலூயா நன்மை செய்தால் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் உலகத்திலே உலக பிரகாரமான அநேக வேலைகள் கிடைத்தால் ஒவ்வொரு மனுஷனும் வேலையிலே நல்ல திறமையான தன்னுடைய வேலைகளை செய்தால் அவனுக்கு உயர்வுகள் கிடைக்கிறது அவனுக்கு மேன்மை கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது ஆனால் அதே போல இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுக்கென்றும் எல்லாருக்கும் நம்மளால் இயல்பு அற்புதத்திலே நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு ஆதியாகமம் புஸ்தகத்தின் 4:7 வசனம் அதுதான் சொல்கிறது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவ வாசற்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அல்லேலூயா அப்ப ஒவ்வொரு மனுஷனும் நன்மை செய்தால் மேன்மை உண்டு அல்லேலூயா ஆகவே அந்த மேன்மையான அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற நாம் ஆண்டவருக்கு என்ன நன்மை செய்கிறோம் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயமாக்குறோம் எத்தனை ஆத்துமாக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்கிறோம் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் எவ்வளவு நேரம் தேவனுக்காக நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம் கர்த்தரை எப்படியா நாம் அதிகமாய் துதிக்கிறோம் எவ்வளவு நாம் தேவனுக்கென்று துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தருக்கென்று நாம் ஏறெடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோம் நம்மால் இயன்று நம்ம இடத்துல இருப்பதை எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்து
அநேகருடைய கண்ணீர்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நீக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்தால் நமக்கு ஒரு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் நம்முடைய வீட்டின் வாசற்படியிலே படுத்திருக்குமா? இந்த நாட்களிலே தேவனுடைய மேன்மையை பெற வேண்டும் என்றால் நன்மை செய்யுங்கள். சங்கீதக்கார் 8 ஒன்றாவது வசனத்தை 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தாவீது சொல்கிறார், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அந்த மேன்மையான நாமத்தை நாம் அதிகமாய் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படக்கூடியது. ஆகவே நாம் எவ்வளவாய் துதிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியும். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 113 சங்கீதத்தின் 13 சங்கீதம் 4 வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறார், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய மகிமை பூமி எங்கும் உயர்ந்தது மேலானது என்று பார்க்கிறார். கர்த்தருடைய நாமமே மேன்மையானது, அவருடைய நாமமே உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாம் புஸ்தகத்தின் 32 9-12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது 9 வசனமும் 12 வசனமும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது சொல்கிறார், 6 வசனத்திலே உம்மை சந்திக்க வருகிறார் என்று சொல்லி ஏசா உம்மை சந்திக்க வருகிறார் என்று சொல்லி சொன்ன போது 9-12 வசனம் சொல்லும் போது என் இனத்தாரிடத்திற்கு போவேன் என்று உனக்கு செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை ஒரு ஏசா தன்னுடைய யாக்கோபன் நினைத்தான் என்று சொல்லி பார்க்கிறார். வேதத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபும் ஏசாவும் ஒருவருக்கு ஒரு சகோதரராக இருந்த பிற்பாடு ஒருவருக்கு ஒரு பகைஞராய் மாறினார். ஆனாலும் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், உன் ஜனத்திடத்திற்கு போ, உனக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், உன் ஜனத்திடத்திற்கு நீ போ, உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு மேன்மை உண்டாகும் என்று சொன்னது போல கர்த்தர் அந்த காரியத்தை அவனுக்கு நிறைவாக்கி கொடுத்தான். நாம் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானதை பெற வேண்டும். 1 புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது 3 17 வசனமானது இப்படி சொல்கிறது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கிறது. தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்து நீங்கள் பாடு அனுபவித்தால் அதுதான் உங்களுக்கு மேன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே மற்றவர்கள் பார்வையை நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம். தேவனுக்காய் வாழ்வதிலே மற்றவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணப்படலாம். தேவனுக்காய் பல நிந்தைகளையும் அவமானங்களை அனுபவிப்பதிலே மற்றவர்கள் உங்களை ஏளனமாய் நினைக்கலாம், ஒதுக்கலாம், புறம்பே தள்ளலாம். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் கர்த்தருக்காய் நீ திடனாய் இருக்கும் போது அதனால் தேவன் உன்னை மேன்மையாய் வைப்பார். அவர் நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஆகவேதான் நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் மறுக்க முடியும். நமக்கு ஏற்ற ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அநேகர் குடும்பத்திலே சொல்லும் பொழுது சொல்லார்கள், இந்த புஸ்தியான இந்த பலன் உள்ள நேரத்தில் நிறைய சம்பாதிச்சு வச்சாதான் வயதான காலத்துல நமக்கு சுகமாக இருந்து அனுபவிக்க முடியும் என்று சொல்வார்கள். நமக்கு ஆரோக்கியம் இருக்கிற வேளையில பலன் இருக்கிற வேளையில நல்ல கடினமா வேலை செய்தாதான் சுகமா இருக்கிற ஓய்வு எடுக்கிற வயது சென்ற வேலை செய்ய முடியாத வேலையில அதை அனுபவிக்க முடியும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் கர்த்தருக்காய் இந்த நாட்களில் நீ எவைகளை செய்கிறாயோ அது கர்த்தர் உனக்கு நிறைவான பலனையும் மேன்மையும் தர கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அதுதான் யாக்கோபுக்கு சொன்னார். ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் இனத்தாண்டத்திற்கு போ, உனக்கு நன்மை செய்வேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன். ஆகவே நீங்களும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் 14:3-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், மனதுள்ள போது அவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால். 8-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, என் சரீரத்திலே தைலம் பூச இவன் முந்திக் கொண்டான். இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைக்கப்படும். அல்லேலூயா. இயேசுவை மரணத்துக்கு அடக்கம் பண்ணக்கூடிய அனுபவத்தில் ஸ்திரியானவள் பரமள தைலத்தை உடைத்து தன் குப்பியை உடைத்து 300 பணத்திற்கு அதிகமாய் விலைக்கிற கூட கொடுக்கக்கூடிய
அந்த தைலத்தை இயேசுவின் சரீரத்திலே ஊற்றினார். சீஷர்கள் அதட்டினார். யூதாஸ் அதை கண்டனம் பண்ணினார். தர்த்தருக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் சொன்னார். விற்கலாம் என்றெல்லாம் சொன்னார். இயேசு சொன்னார், இவள் தான் செய்வதிலே முந்திக் கொண்டார். இந்த கால இந்த நேரத்திலும் தேவனுக்கு நீ எதை செய்ய வேண்டுமோ அதை முந்திக்கொள். பிந்தாதே, அதை தாமதிக்காதே, நாளைக்கு என்று தள்ளி போடாதே, பிற்பாடு என்று சொல்லாதே. உனக்கு இருக்கிற பலனோடு இப்பொழுதே அதை செய், இன்றைக்கு அதை செய். நீ தாமதியாமல் செய்தார். ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்ய வேண்டியதை செய்வதற்கு அவள் முந்திக் கொண்டார். இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கெங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைக்கப்படும். அந்த ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள நீயும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எவ்வளவோ சேர்த்து வைக்கிறோம், எவ்வளவோ சம்பாதித்து வைக்கிறோம், எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறோம். இன்னும் நமக்கு ஆசை தீரல. இன்னும் நம்ம சேர்க்கணும் உள்ள அந்த ஆசை இன்னும் இருக்கு. இன்னும் நம்முடைய ஆஸ்திகள் பெருக வேண்டும் என்றுதான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு நாம் உதவுகிறோமா? ஏழைகளை கவனிக்கிறோமா? விசுவாச குடும்பத்தாரை பராமரிக்கிறோமா? மற்றவர்களுக்கு தேவையாயிருக்கிறவர்களுக்கு தேவைக்கு செய்கிறோமா? தேவையுள்ள ஊழியர்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, கூடி செய்ப்பதற்கு, தேவ சமூகத்திலே கூடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, அதற்கேற்ற அனுபவத்திலே ஆலயங்கள் கட்டுவதற்கு, தேவையுள்ள ஊழியர்களுக்கு தேவை அறிந்து நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நாம் செய்யும் போது ஏழைகள், கருத்திரர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாருக்கு செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தான் செய்ய வேண்டும். செய்தவர்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையில நாம் மேன்மைப்படுத்துவதற்கல்ல. வேதத்தில் இந்த ஸ்திரியை போல கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைக்கப்படும். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களின் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த நன்மைகள் என்றென்றைக்கும் நினைக்கப்படுவதற்கு சாட்சியாக இருக்க. நாங்கள் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, நன்மை செய்யாதிருந்தால் தீமை வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற போது சொல்கிறார், ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 3:15-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 3:15-16 பவுல் சொல்லும் போது சபை தேவனுடைய சபையானது தேவனுடைய வீடு, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. தேவ பக்தி உள்ள தேவ பக்திக்குரிய ரகசியம் தேவனுடைய மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி வேதமானது சொல்லி. ஆகவே யாவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட கூடிய அனுபவத்திலே அது மிகா மேன்மையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அனுபவத்திலே அது மகா மேன்மை உள்ளதாக இருக்கிறது. மேன்மையான அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போம். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அல்லேலூயா. அந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். 3வதாக வேதம் சொல்கிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:3-5 அந்த 3வது வசனம் இப்படி சொல்கிறது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 1-5 3வது வசனமாக இப்படி சொல்றது, நன்மை செய்து வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறான். நன்மை செய்தால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஒரு எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிற வேளையில் தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் மூலமாய் ஆண்டவர் அவனை அனுப்பும் போது சொல்கிறார், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனஉத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நன்மை செய்து வேண்டிக் கொண்டார், நீ வேண்டிக் கொள்கிற காரியம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீ நன்மை செய்யாதிருந்து வேண்டிக் கொண்டார் அந்த வேண்டுதல் கேட்கப்படுவதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வேண்டுதல் கேட்கப்படாதிருப்பதன் காரணம் அதுதான். நன்மை செய்யுங்கள். நன்மை செய்து வேண்டிக் கொண்டால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய. எசேக்கியா ராஜாவை பார்த்து அதுதான் சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறித்து போவாய். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, மறித்து போவாய். தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு சற்று தூரம் போன பிற்பாடு ஆண்டவர் மறுபடியும் அந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவனிடத்துல போய் சொல்லு,
இன்னும் உள்ள நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுக்கப்படும். அவன் சொன்னது என்ன? ஆர் தேவராஜ்ய கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மை மனமுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு செம்மையானதை செய்ததை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் உங்களுக்கு வாக்கியம். சங்கீதக்காரன் 66 சங்கீதம் 18-20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு தாவீது தன் வாழ்க்கையிலே சொல்லும் போது சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு நன்மையானதை தேவனுக்கு பிரியமாய் செய்ய வேண்டும். நாம் செய்கிற நன்மை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும். நம்ம நன்மை செய்கிற நன்மை செய்யணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானதாய் செய்யணும். ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய அனுபவத்துல, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்துல, அவர் மகிமைப்படக்கூடிய அனுபவத்துல, அவர் நம்ம இலக்க வைக்கக்கூடிய அனுபவத்துல அந்த நன்மை அவருக்கு பிரியமாய் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவ சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு, நன்மை செய்தால் பாவம் இல்லை, நன்மை செய்தால் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 9:31 வசனம் சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். தேவன் பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். யோவான் 9:39-31 அதுதான் சொல்கிறது, ஒருவன் அவருக்கு தேவ பக்தியாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் செவி கொடுப்பார். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவதற்கு நன்மையானதை செய்யுங்கள், நன்மையானதை செய்யுங்கள். மீகா புஸ்தகம் 3:1 1-4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தீமையை வெறுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நன்மையை செய்து தீமையை வெறுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், உத்தர தேவன் உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறான். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்கள். ஒரு இசைக்கியாவை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவரே உமக்கு நன்மையானதை செய்ததை நினைத்தருளும். வேண்டுதல் கேட்கப்பட நன்மை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.